எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்கு. இந்த நிலையில் நீட்டோட வரலாறு 2010லேருந்து 2020 வரைக்கும் அது கடந்து வந்த பாதை, அதை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீட்டுக்கான ஆரம்ப புள்ளி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 2010ஆம் ஆண்டு. 2010ல் என்ன நடந்தது அப்படின்னா, இந்திய மருத்துவ கழகம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து 2010ஆம் ஆண்டு தேசிய நுழைவுத் தேர்வு நீட் அந்த தேர்வை வந்து நடத்துவதற்கு வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டது. இந்த நீட் தேர்வு மூலமாக மருத்துவ இடங்களுக்கான சேர்க்கை நடைபெறும் அந்த அறிவிப்பை வந்து இந்திய மருத்துவ கழகம் வந்து 2010ஆம் ஆண்டு வந்து வெளியிட்டது. இந்திய மருத்துவ கழகம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வெளியிட்ட அந்த அறிவிப்பை எதிர்த்து பல தரப்பினரும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடர்ந்தாங்க. 18/7/2013 அன்னைக்கு வந்து இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து வெளியானது. அந்த தீர்ப்பில் வந்து மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அந்த அமர்வில் வந்து 2-1 அந்த விதத்தில் நீட் தேர்வு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கி மருத்துவ கழகம் வெளியிட்ட அந்த அறிவிக்கையை வந்து ரத்து செய்தது. மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து மருத்துவ கழகம் வெளியிட்ட அந்த அறிவிக்கையை ரத்து செய்தது அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். அந்த அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதிகள் யாரெல்லாம் பார்த்தோன்னா, ஆதிர் அல்தமாஸ் கபீர் அவர்கள், அடுத்தது அனில் ஆர் தவே அவர்கள் மற்றும் விக்ரமஜித் சிங், இவர்கள் தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கினாங்க. அதாவது அந்த மருத்துவ கழகம் வெளியிட்ட அந்த அறிவிக்கையை வந்து ரத்து செய்தது. இதில் வந்து நீதிபதிகள் அல்தமாஸ் கபீர் மற்றும் விக்ரமஜித் சிங் இவர்கள் வந்து தேர்வுக்கு எதிராகவும், நீதிபதி ஆர் தவே அவர்கள் நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் அவங்களோட தீர்ப்பை வந்து வழங்கினாங்க. இருந்தாலும் 2-1 அந்த எண்ணிக்கையில வந்து நீட் தேர்வுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டு மருத்துவ கழக அறிவிப்பு வந்து ரத்தானது. மூன்று நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி இந்திய மருத்துவ கழகம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சீராய்வு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கு வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்து விசாரிக்கப்பட்டது. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அவர்கள் வழங்கிய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி சீராய்வு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த அமர்வு, அதாவது இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் யார் யார் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக திரு அனில் ஆர் தவே அவர்கள், இவர் தான் வந்து அந்த மூன்று நீதிபதிகளுடைய அமர்வில் நீட் தேர்வுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கினார் அப்படின்றத நாம் வந்து மனசில் வச்சுக்கணும். இரண்டாவது ஏகே சிக்ரி அவர்கள், மூன்றாவது ஆர்கே அகர்வால் அவர்கள், நான்காவது ஆதர்ஷ் குமார் கோயல் அவர்கள், இறுதியாக தமிழ்நாட்டின் பெருமை பானுமதி அவர்கள். இவர்கள் தான் வந்து அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்து இடம் பெற்றிருந்தாங்க. இதில் வந்து 11/4/2016 இந்த அமர்வு வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சு, அந்த உத்தரவில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு விசாரணை, அதாவது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்த போது 18/7/2013 அன்னைக்கு அந்த 3 பேர் அந்த 3 நபர்கள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை வந்து திரும்ப பெறுவதாகவும், இந்த வழக்கு புதிதாக விசாரிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் வந்து இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து உத்தரவா வந்து பிறப்பிச்சாங்க. நீட் தொடர்பான வழக்கு புதிதாக விசாரிக்கப்படும் அப்படின்னு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அறிவிச்சது.
இதுக்கு இதற்கிடையில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, சங்கல்ப் ட்ரஸ்ட் அந்த அந்த ட்ரஸ்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட் மனுவை வந்து தாக்கல் பண்ணிச்சு. அந்த ரிட் மனுவில் அவங்க என்ன அந்த ரிட் மனுவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாடு முழுவதும் மருத்துவ இடங்களுக்கான நீட் தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து சங்கல்ப் ட்ரஸ்ட் வந்து தெரிவிச்சது. இந்த வழக்கை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் 28/4/2016 அன்னைக்கு வந்து நடுவண் அரசுக்கு வந்து நீட் தேர்வை நடத்துவதற்கான உத்தரவை வந்து பிறப்பிச்சது. உச்ச நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை அடுத்து நடுவண் அரசு வந்து ஒரு அவசர சட்டம், அதாவது ஒரு ஆர்டினன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டினன்ஸில் வந்து நடுவண் அரசு என்ன பண்ணினாங்கன்னா, இந்திய மருத்துவ கழக சட்டத்தில் வந்து அவங்க வந்து திருத்தத்தை வந்து மேற்கொண்டாங்க. அந்த திருத்தத்தின் படி பார்த்தீங்கன்னா 10D அப்படின்ற ஒரு பிரிவை வந்து உருவாக்கப்பட்டது. அந்த பிரிவின் மூலமாக நாடு முழுவதும் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ இடங்களுக்கு நீட் தேர்வு நடத்த வழிவகை வந்து செய்யப்பட்டது. இந்த அவசர சட்டத்தின் மூலமாக 2016-17 அந்த ஆண்டில் வந்து அந்த ஆண்டு மருத்துவ சேர்க்கை வந்து நாடு முழுவதும் வந்து நீட் தேர்வு மூலமாக நடத்தப்பட்டது. நீட் தேர்வு நடத்த விருப்பமில்லாத மாநிலங்களுக்கு வந்து அந்த ஆண்டு, அதாவது 2016-17 அந்த ஆண்டுக்கு வந்து விதிவிலக்கு வந்து அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2016-17 அந்த ஆண்டில் வந்து நீட் தேர்வு வந்து நடத்தப்படலை. 2016-17 அந்த ஆண்டில் வந்து நடைபெற்ற நீட் தேர்வு நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் வந்து நடைபெறலை. இதில் வந்து அந்த வருடம் வந்து 2016-17 வந்து விலக்கு வந்து சில மாநிலங்களுக்கு வந்து அளிக்கப்பட்டது. 2017-18 அந்த ஆண்டு நீட் தேர்வு நடத்த பாராளுமன்றத்தில் வந்து மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ இடங்களுக்கு நீட் தேர்வு வந்து கட்டாயமாக்கப்பட்டது. நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காகவும் அனுப்பப்பட்டது. இரண்டு சட்டங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டது இந்த நீட் தேர்வுக்கு எதிராக. அது என்னென்ன சட்டம் அப்படின்னா, தமிழ்நாடு அட்மிஷன் டு MBBS அண்ட் BDS கோர்சஸ் ஆக்ட் 2017 அண்ட் த தமிழ்நாடு அட்மிஷன் டு போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இன் மெடிசின் அண்ட் டென்டிஸ்ட்ரி ஆக்ட் 2017. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. 2017 என்ன நடந்தது அப்படின்னா, நீட் தேர்வில் வந்து வெற்றி பெற முடியாததால் அரியலூரை சேர்ந்த அனிதா வந்து தற்கொலை வந்து செய்து கொண்டார். இவர் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை அவர் வந்து சென்று நீட் தேர்வுக்கு எதிராக அவர் வந்து வாதாடினார். ஆனாலும் அவர் எதிர்பார்த்த எந்த தீர்ப்பையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கலை. இந்த நிலையில நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாததால் அரியலூரை சேர்ந்த அனிதா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார். நீட் மற்றும் மற்ற தேர்வுகளில் மாணவர்களை தயார்படுத்துவதற்காக 2018 தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் வந்து தரம் உயர்த்தப்பட்டது. 2017 தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அது வந்து அனுப்பப்பட்டது. இது தொடர்பான வழக்கு வந்து ஜூலை 2019 வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நடந்தது. அப்போ வந்து நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களால் செப்டம்பர் 18/2017 அன்னைக்கு வந்து இது வந்து நிராகரிக்கப்பட்டதாகவும், இது தொடர்பான ஆவணங்கள் வந்து செப்டம்பர் 22/2017 அன்னைக்கே வந்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பப்பட்டதாகவும் நடுவண் அரசு அந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து தெரிவித்தாங்க. இந்த வழக்கு விசாரணை மூலமாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது அந்த விவரம் வந்து வெளியுலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் வந்து தெரிய வந்தது.
2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட விவரம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு அதிமுக அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு முறையை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வில் வெற்றி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு வழங்க இந்த இடஒதுக்கீட்டு முறை வந்து மாணவர்களுக்கு வந்து பலனளித்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு முறை வந்து அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டது. நீட் விலக்கிற்காக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு 13 செப்டம்பர் 2021 அன்னைக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அது வந்து அனுப்பப்பட்டுள்ளது. திரு ஏ கே ராஜன் குழு, அந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக இந்த சட்டம் வந்து அனுப்பப்பட்டுள்ளது. நீட் சம்பந்தமா மாடர்ன் டென்டல் காலேஜ் அந்த வழக்கு பத்தின ஒரு புரிதலும் நமக்கு வந்து இருக்கணும். மத்திய பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான முறைகேடுகள் வந்து நடைபெற்றதன் அடிப்படையில் அதை வந்து சீர்படுத்துவதற்காக மாநில அரசால் வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது. இந்த சட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு விசாரணை வந்து நடைபெற்றது. இந்த வழக்கோட முறையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் டென்டல் காலேஜ். இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்ற அமர்வு 2 மே 2016 அன்னைக்கு வந்து அதோட தீர்ப்புல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. மாநில அரசுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான சட்டத்தை ஏற்ற அதிகாரம் உண்டு என்றும் மாணவர் சேர்க்கைக்கான முடிவுகளை எடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு, அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியது. இந்திய மருத்துவ கவுன்சில் செயல்பாட்டை ஆராய்ந்து என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் அதை பரிந்துரைக்க 2014ஆம் ஆண்டு பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி அவர் தலைமையில் வந்து வல்லுநர் குழு வந்து அமைக்கப்பட்டது. பல்வேறு முறைகேடுகளுடன் மருத்துவ கவுன்சில் செயல்படுவதாகவும் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் நடைபெறும் மாணவர் சேர்க்கை முறைகேடுகளை தடுக்க மருத்துவ கவுன்சில் தவறிவிட்டது அந்த கருத்தையும் பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி தலைமையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு வந்து அவங்களோட அறிக்கையில வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த அமைப்பை மாற்றி அதற்கு பதிலாக தேசிய மருத்துவ ஆணையம் அமைக்கவும் அகில இந்திய அளவில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு அதாவது காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CMET நடத்தவும் அந்த குழு வந்து பரிந்துரைத்தது. ஆனால் தகுதி தேர்வை வந்து இந்த குழு வந்து பரிந்துரைக்கல. பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி தலைமையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு அதோட ஆய்வறிக்கையை வந்து அரசுக்கு வந்து வழங்கியது. அந்த அறிக்கையை ஆய்வு செய்த துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழு விரிவான விசாரணை வந்து மேற்கொண்டு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்க வந்து அவங்களோட அறிக்கையை வந்து அளித்தாங்க. அதன் 92வது அறிக்கை நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் 2016 மார்ச் 8 அன்று வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுயநிதி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் வசூலிக்கப்படும் மிக மிக அதிக கட்டணம் அதன் விளைவாக பணம் என்பது மட்டுமே தகுதி அந்த நிலை வந்து ஏற்பட்டு தரமற்ற மருத்துவர்கள் உருவாக இது வந்து வழிவகை செய்கிறது அந்த கருத்தை வந்து அவங்க வந்து விளக்கி வந்து சொல்லியிருந்தாங்க. தனியார் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் மாணவர் சேர்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வை நடத்தவும் அதாவது காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CMET நடத்தவும் அத்தகைய நுழைவுத் தேர்வை ஏற்காத மாநிலங்களை தவிர்த்துவிட்டு நுழைவுத் தேர்வை நடத்தவும் அந்த ஆய்வறிக்கையில வந்து பரிந்துரை வந்து செய்யப்பட்டது.
நாடாளுமன்ற நிலைக்குழுவோட 92வது அறிக்கையை வந்து மாடர்ன் டென்டல் கல்லூரி வழக்கில் வந்து குறிப்பிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கும்படி இந்திய அரசுக்கு வந்து 5 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு 2016 மே 2 அன்னைக்கு வந்து அவங்களோட உத்தரவை வந்து பிறப்பிச்சாங்க. இதிலிருந்து வல்லுநர் குழுவாலோ நாடாளுமன்ற நிலைக்குழுவாலோ உச்ச நீதிமன்றத்தாலோ நீட் வந்து பரிந்துரைக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து தெரிய வருது. திரு ஏ கே ராஜன் குழு பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே பார்த்தோம். திரு ஏ கே ராஜன் குழு அவர்கள் வழங்கிய அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். நீட் தேர்வுக்கு முன்னாடியும் நீட் தேர்வுக்கு பின்னாடியும் எந்த பாடத்திட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக மருத்துவ கல்லூரியில் வந்து இடம் பெற்றிருக்காங்க அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். 2013-14 அது அந்த ஆண்டுல இருந்து நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம். 2013-14 அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 3267 சீட் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த இடங்கள். இதுல வந்து மாநில பாடத்திட்டத்தில் படித்த 3251 மாணவர்கள் வந்து மருத்துவ கல்லூரியில வந்து சேர்ந்திருக்காங்க. இதுல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த வெறும் 4 மாணவர்கள் மட்டும்தான் மருத்துவ கல்லூரியில வந்து இடம் கிடைச்சிருக்கு. மற்ற பாடத்திட்டத்தில் படித்த 12 நபர்கள் வந்து மருத்துவ கல்லூரியில வந்து இடம் கிடைச்சிருக்கு. இது வந்து 2013-14 ஆண்டிற்கான புள்ளி விவரம். 2016-17 அந்த ஆண்டுல தான் வந்து நீட் தேர்வு வந்து நாடு முழுக்க வந்து முதல் முதல்ல வந்து நடைபெற்றது. அந்த ஆண்டுல தான் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த 35 மாணவர்கள் வந்து மருத்துவ கல்லூரியில வந்து முதல் தடவையா அவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்கு. பிற பாடத்திட்டத்தில் பயின்ற 29 மாணவர்களும் வந்து மருத்துவ கல்லூரியில வந்து இடம் கிடைச்சிருக்கு. 2016-17 அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீட் தேர்வு நடைபெறல. முதல் தடவையா தமிழ்நாட்டுல வந்து 2017-18 அந்த ஆண்டுலதான் வந்து நீட் தேர்வு வந்து நடந்தது. அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா அந்த ஆண்டுல இருந்து அடுத்து வர அத்தனை ஆண்டுலயும் பாத்தீங்கன்னா மாநில பாடத்திட்டத்தில் பயின்று மருத்துவ கல்லூரிகளில் இடம் பிடித்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறையறத நம்மளால பார்க்க முடியுது. 2303 பேர் 2017-18 அந்த ஆண்டுல மாநில பாடத்திட்டத்தில் படித்து மருத்துவ கல்லூரியில வந்து அவங்க வந்து இடம் கிடைச்சிருக்கு. முன் எப்போதும் இல்லாத வகையில் 2017-18 அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த 1113 மாணவர்களும் பிற பாடத்திட்டத்தில் படித்த 101 மாணவர்களும் மருத்துவ கல்லூரியில வந்து இடம் கிடைச்சிருக்கு. 2020-21 அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு முறை அந்த இடஒதுக்கீட்டு முறையின் மூலமாக மாநில பாடத்திட்டத்தில் படித்த 336 மாணவர்களுக்கு வந்து மருத்துவ கல்லூரியில வந்து இடம் கிடைக்க வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. நீட் தொடர்பான பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.